ஆரியன் சார் வந்து இந்த சாங்ல ஒரு டச் கொடுத்திருப்பாரு, அதை அப்படியே பியூட்டிஃபை பண்ணி ஒரு சாஃப்ட் கர்வ் ஆக்கி. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையர் நோட்டு, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஓ ஃபாஸ்டா சொல்லணும், ஃபாஸ்டா சொல்லும் போது முக்கியமான அந்த பஞ்ச், அந்த டச். குறுக்கு சிறுத்தாலே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்து தாயே. குறுக்கு சிறுத்தாலே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டின்படி ஊசு கசிய, உன்னால சில முறை இறக்கமும் சில முறை பிறக்கமும் ஆனதே, ஆடாத்தோட விழுந்த இன்னும் அந்தாத்தோடு போவாதுங்கே, அடவும் ஜீவனில் நான் இல்லையா, இனி கொள்ள வந்த மரணம் கூட குழம்புமையா. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்து தாயே. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, இந்த பெல் சிம்பிள் மறக்காம டச் பண்ணிடுங்க, சோ தட் இது மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும், சரிங்களா? சோ அனதர் பியூட்டிஃபுல் கம்போசிஷன், இந்த குறுக்கு சிறுத்தவளை சாங் ஏஆர் ரஹ்மான் இசையில அரியரன் சார் வந்து பாடியிருக்காங்க. எப்பவுமே ரெண்டு லெஜெண்ட்ஸ் கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா அவுட்புட் வந்து அல்டிமேட் தான், இல்லைங்களா? சோ இந்த சாங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. இதோட ஃபீல், இதோட மூடு, இதோட ஸ்டைல், மத்த சாங் எல்லாமே ஃபீல் மூடு இதை வச்சு இது, பட் இந்த அரியரன் சார் வந்து இந்த சாங்ல ஒரு டச் கொடுத்திருப்பாரு. அதாவது குறுக்கு சிரித்தவளே அப்படின்னு சொல்றது வந்து குறுக்கு சிரித்தவளே, அத பஞ்ச் பாருங்க, வேற எந்த சாங்லயுமே வந்து இந்த அளவுக்கு பஞ்ச் கொடுத்து அதை வந்து பியூட்டிஃபை பண்ணி அதை அப்ரப்டா கட் பண்ணி பஞ்ச் பண்ணியும் பாடி இருந்திருக்க மாட்டாரு, அதை அப்படியே பியூட்டிஃபை பண்ணி ஒரு சாஃப்ட் கர்வ் ஆக்கி அது வந்து பாடியிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, எந்த சாங்லயுமே வந்து இந்த ஸ்டைல் வந்து இருக்காது, இது வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலாவே நம்ம கருதலாம், சரிங்களா? இந்த சாங்லயுமே ஃப்ளூட் வந்து பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த அந்த டியூன், அந்த டியூனோட சேர்த்து இந்த ஃப்ளூட் வந்து ஒரு அல்டிமேட் பவர், ஒரு எனர்ஜி ஒன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லைக் வலையோசை சாங்ல அந்த ஃப்ளூட் யூஸ் பண்ணிருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு டச் வந்து இதுல இருக்கும். அந்த அந்த ஃப்ளூட் கேட்டாலே நம்மளே எழுந்து டான்ஸ் ஆடணும் போல அப்படி ஒரு ஃபீல் வந்துடும், அந்த ஒரு இமோஷன் கொண்டு வந்துடும் அந்த ஃப்ளூட். சிரித்தவளே குங்குமத்தில் கரைத்தவளே, ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரே டச் தான் இருக்கும். சோ அந்த பஞ்ச் வந்து நான் பிளே ஸ்லோவா பிளே பண்றேன் பாருங்க, அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க, சம ஃபீல் இது, மிஸ் பண்றாதீங்க. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம், இந்த மூணு வேடுமே ஒரே மாதிரியான டியூன் தான். திரும்ப கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மா, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம், எல்லாமே ஒரே மாதிரி தான். கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம்,
மாத்து தாயே மாத்து தாயே. சோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் கரெக்டுங்களா? ரெண்டுமே சேர்த்த மாதிரி பிளே பண்றேன் உங்களுக்கு. குருக்கு சிறுதாலே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே. சோ இது வந்து ஒரு லோயர் நோட்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாடிட்டே இருக்கோம் இல்லீங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையர் நோட்டு. ஒரு கண்ணில் நீர் கசிய சஸ்டெயின் பிளே பண்றேன் பாருங்க. ஒரு கண்ணில் நீர் கசிய பாத்தீங்களா? உதட்டு வடி ஊசிர் கசிய அந்த லாஸ்ட்ல அந்த ஷிவரிங்க கொண்டு வரேன் பாத்தீங்களா? அது எப்படி நான் ஸ்லோவா பிளே பண்றேன் அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா? உன்னால சில முறை இறக்கமும் சில முறை பிறக்கமும் ரெண்டுமே சேர்ந்தான். உன்னால சில முறை இறக்கமும் எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் சில முறை பிறக்கமும் ஆனதே. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்லோவா பிளே பண்றேன், அது பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ரெண்டு வாட்டி பிளே பண்றேன் பாருங்க. உன்னால சில முறை இறக்கமும் சில முறை பிறக்கமும் உன்னால சில முறை இறக்கமும் சில முறை பிறக்கமும் ஆடாத்தோட விழுந்த இலை எப்படி சொல்றேன்? அந்த ஆத்தோடு போவது போல் இலை வேற மாதிரி போல் வேற மாதிரி இலை போல் போல் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஆடாத்தோட விழுந்த இலை அந்த ஆத்தோடு போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே. நெஞ்சு கட்சி எப்படி இருக்கும் பாருங்க. நெஞ்சு உன்னோடுதான் உன்னோடுதான் பின்னோடுதே. அந்த கட்டு நோட் பண்ணுங்க. அந்த பூக்கிறதே அது எப்படி கம்ப்ளீட் பண்றேன் பாருங்க. அப்படி வரும். ஃபாஸ்டா சொல்லணும். ஃபாஸ்டா சொல்லும் போது இப்படிதான் இருக்கும். அது நீங்க கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி சொல்லணும் கரெக்டுங்களா? அந்த தே அது எப்படி பியூட்டிஃபுல்லா முடிக்கிற பாருங்க. குருக்கு சிறுத்தவளே அது கட்டுதான். குருக்கு சிறுத்தவளே அந்த லே இருக்கு இல்லீங்களா, அது அப்படியே கண்டினியூ பண்ணணும். லே அப்படி வரணும். புரியுதுங்களா? அது அப்படியே வந்து நீங்க கண்டினியூட்டியோட அது அப்படியே பாடணும். குருக்கு சிறுத்தவளே ஸ்லோவா பிளே பண்றேன், இப்படிதான் இருக்கும் அது. குருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே. சோ இந்த சாங் பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான அந்த பஞ்ச் அந்த டச் அரியரை நம்ம கொடுத்துருப்பாங்க. எந்த சாங்லயுமே இந்த மாதிரி பஞ்சோ டச்சோ நீங்க பாத்துருக்க முடியாது. அது இவர் பாடின சாங்ஸ் மட்டும் இல்ல, எந்த சாங்க எடுத்து பாருங்க 99% இருக்கவே இருக்காது. இது ஒரு யூனிக்கான டச். இந்த சாங்ல வந்து அந்த ஃப்ளூட்டு இந்த இவர் அந்த கொடுத்த அந்த கமக்கம் அந்த டச் வந்து ஃபேண்டாஸ்டிக். சோ இது வந்து அப்படியே மனசுல பதிந்துருச்சு எல்லாரோட மனசுலயும். சோ ஐ திங்க் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வேற எந்த மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த சாங் என்ன சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அன்டில் தென் இட்ஸ் மை சைனிங் ஆஃப் சந்தன். டேக் கேர், பாய் பாய்.
ஜெய்ஹிந்த்.